வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிச்சு வந்திருக்க அமரன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேஜர் முகம். திஸ் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி. அமரன், இது ஒரு நல்ல படம். ஒரு நல்ல சினிமா எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்துக்கான படம். சிவகார்த்திகேயன் கேரியர்லேயே ஃபஸ்ட்டு 200 கோடி கலெக்ஷன் பண்ண போகிற படமும் இந்த அமரன் தான். ஏன் இப்படி சொல்கிறன்றத ஒரு மாதம் பொறுத்துருந்து பாருங்கள். ஏன்னா இது உண்மையான வெற்றி படம். ஃபஸ்ட் நாள் என்னவோ இந்த படத்துக்கு நார்மல் ஓப்பனிங்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் படத்தோட ரிசல்ட்டை வச்சு அடுத்த 3 நாள் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சுட்டாங்க. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய சென்சார் கட்ஸ், டெலிட்டட் சீன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே அமரன் படத்துடைய சென்சார் கட்டுடைய ஃபஸ்ட்டு பேஜை வேற ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள். அமரன் படத்தில் மொத்தம் 5 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கட் நம்பர் 1 ஒரு 8 செகண்டுக்கு படத்தில் டிஸ்க்ளைமர் போடணுன்ட்டு, அடுத்து கட் நம்பர் 2 சாய் பல்லவியோட அண்ணன் இந்த படத்தில் தமிழ் பையன் போது பாண்டியான்னு கேட்பாரு, அதை மியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்க்ரூ ஹராம் ஜேட் அப்படின்ற வார்த்தைகளையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3 மாடிஃபை த இன்டென்சிட்டி ஆஃப் பிரீஃப் கோரி இமேஜஸ், ரத்தம் தெறிக்க தெறிக்க உள்ள கொடூரமான காட்சிகளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி காட்ட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4 நாயகதன்றத்தை மாடிஃபை பண்ணி வேற எதையாச்சும் போட சொல்லியிருக்காங்க. அதாவது உச்சரிப்பில், அதாவது வாயை திறந்து உச்சரிக்கும் போது நாய்கந்த் அப்படின்றத மாடிஃபை பண்ணுங்க, அது வேற ஏதோ அர்த்தத்தை புரியப்படுதுன்னு மாற்றி போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5 ரிமூவ் த விஷுவல் ஆஃப் மேப் விச் இஸ் நாட் த ட்ரூ ரெப்ரஸன்டேஷன், அதாவது இதில் காட்டுற மேப்பு மாடிஃபை பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் காட்டுற மேப்பு ஒரிஜினலாக இல்லைன்ட்டு. அப்புறம் டயலாகையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா ரெஸ்கியூ 2 அப்படின்ற ஒரு லென்த்தியான சீன், மொத்தம் 28 நிமிஷம் டயலாக் போச்சுன்னா மாற்றி விட்டாங்க. இவ்வளோதாங்க இந்த அமரன் படத்தில் சென்சார் கட். சரி, இந்த அமரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த அமரன் படத்துக்கு தமிழ்நாட்டிலே ஒரு 500 பேர் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. கடைசியாக வந்திருக்க 501வது ஆள் நான் தான். இந்த 500 பேர்கிட்டையும் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்குற படம்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு ரேரான நல்ல படம் தான் இந்த அமரன். 2024 வருஷம் தமிழ் சினிமாவுடைய படு சூற மொக்கையான வருஷம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது எதுவும் பார்த்தீங்கன்னா, கோட்டு, வேட்டையன், அடுத்து இந்தியன் 2 பார்த்துக்குங்க. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எப்பேற்பட்ட அற்புதமான படைப்புகள் இதுன்னு. இல்லை, அடுத்தடுத்து கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இருக்கிறது ராயனா. உண்மையிலே இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே தியேட்டருக்கு மக்கள் கூட்டமாக வந்து சுமாராக ஒரு 2 வாரம் நல்லா ஓன படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி 2, அரண்மனை 4, அடுத்து கொஞ்சம் மகாராஜா. மிச்ச படம் எதுவுமே ஏதோ டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம், படத்தை பார்த்து தொலைகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் பார்த்தாங்க. அதுலேயும் இந்த தங்கலா, நாயலான், கேப்டன் மில்லர்லாம் ஒரே ஒரு ஷோ தான் ஓடிச்சு. அடுத்த ஷோ இந்த படம்லாம் செம்ம டிராப்பு. 2வது நாளே தியேட்டர்லாம் காலி. ஆனால் அந்த படங்கள்லாம் கூட இந்த வருஷத்தில் டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது. சரி, இந்த வருஷமே தமிழ் சினிமாவுக்கு இப்படி தான் போகும்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ இந்த அமரன் வந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா 2024லேயே தமிழ் சினிமாவோட பெஸ்ட்டு படம் தான் இந்த அமரன். சிவகார்த்திகேயன் நடித்து வந்த படங்கள்லேயே இதுதான் பெஸ்ட். சாய் பல்லவிக்கு இது லைஃப் டைம் படம். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி திரும்பவும் அமரன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப போராடுவார். அப்படி ஒரு அற்புதமான படம் தான் இந்த அமரன். ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் எப்போவுமே வயசே ஆகாது. அந்த படம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த படத்துடைய சீன்ஸ் நம்ம கிராஸ் ஆகும்போது டிவியில் எங்கன்னா போட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் நம்மளே நின்று பார்க்க வச்சு ரசிக்க வச்சிடும். ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் அந்த அற்புதம் நிகழும். 10 வருஷத்துக்கு ஒரு 4 படம் கூட அப்படி தேராது. கணக்கு பண்ணி பார்த்தா எத்தனையோ வருஷத்துக்கு மட்டும் ரிலீஸ் ஆன படமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் எடுத்த மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு விஜய் நடித்த கில்லி, ஜெயம் ரவியோட தனி ஒருவன், ராம்குமார் டைரக்ஷன் வந்த ராட்சசன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அப்பேற்பட்ட லிஸ்ட்டில் தான் இப்போ இந்த அமரன் வந்து சேர்ந்துருக்கு. என்ன படத்தை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தியேட்டரில் இருக்க பெருங்கூட்டம் கைத்தட்டி விசிலடிச்சுன்னு பார்த்துருக்கீங்க. படம் பார்க்க தியேட்டரில் வந்த கூட்டத்தில் 3/4 பேர் கண் கலங்கி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அந்த அதிசயம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக அந்த அதிசயம் எந்த படத்துலையும் நடந்ததில்லை. அந்த உன்னத நிகழ்வு இந்த அமரன் படத்துக்கு நடந்திருக்கு. இந்த மேஜிக்கெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன படங்கள் தான் அந்தந்த டேரக்டரோட படங்களுக்கு உச்சமாக இருந்திருக்கும். அதே உச்சத்தை தான் இன்றைக்கி ராஜ்குமார் பெரியசாமி அடைஞ்சிருக்காரு. பல டேரக்டர்கள் அந்த மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண முடியுமா தவிச்சிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் இந்த அமரன் டேரக்டரும் இனி வரும். இப்போ கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேங்கு, ஒரு சில பேர் முகுந்த் வரதராஜன் இந்த ஜாதிகாரன், கமல்ஹாசன் அந்த ஜாதிகாரன், சிவகார்த்திகேயன் யார் தெரியுமா, அவன் பேக்ரவுண்ட் தெரியுமா, அவங்க அப்பா யார் தெரியுமா, இந்த படம் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது, சிறுபான்மை மக்களை தாக்கிற மாதிரி இருக்குன்னு என்னென்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜென்ரல் அடைந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு தான் எடுத்துக்கிட்ட கதையில் யார் மனசும் புண்படாத மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. தம்பிக்கு பிரயோஜனம் இல்லாத தான் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அவர்கள் பேச்சை நம்பாதீர்கள். இவர்களெல்லாம் நம் நாட்டில் உள்ள கலைகள் இல்லை, நம்ம சுற்றி உள்ள பெரும் குறைகள். ஆனால் மக்களையும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தியேட்டரில் இந்த படம் பார்க்க போயிட்டு டிக்கெட் கிடைக்கலனா மறுநாள் டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணி பாருங்கள். குடும்பத்தோடு தியேட்டருக்கு வந்துட்டோம், இப்போ திரும்ப போக முடியாது, வேறு வழி இல்லைன்ட்டு ஜெயம் ரவியோட பிரதர் படத்துக்கும் பிளடி பெக்கர் படத்துக்கும் டிக்கெட் இருக்குன்னு தியேட்டர் கவுண்டரில் இருக்கவங்க அந்த சனியினா உங்கள் தலையில் கரெக்டாக ட்ரை பண்ணுவாங்க. உஷாராக இருக்கு மக்களே, தேவையில்லாமல் அந்த படத்துக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்க சிக்கிட்டிங்க போங்க. வேணுமா செகண்ட் சாய்ஸு துல்கர் சல்மான் நடிச்சு வந்திருக்க லக்கி பாஸ்கர் படத்துக்கு போங்க. உண்மையிலே தீபாவளியே கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் லக்கி பாஸ்கர் தான்.
அமரன் படத்துல உங்க மனசை உருக்கி கலங்க வைக்கிற காட்சிகள் நிறைய இருக்கிறதால நமக்கு எதுக்குப்பா இந்த கஷ்டம். ஏற்கனவே வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஒரு ஜாலியா ஒரு படத்தை பார்க்கலான்னு இங்க வந்தா இப்படி பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறவங்க யோசிக்காம லக்கி பாஸ்கர் டிக்கெட் எடுத்து போயிடுங்க. உங்களை அந்த படம் சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். அதே மாதிரி அது ஒரு சாதாரண படமும் இல்ல, ரொம்ப சீரியஸாகவும் பிரில்லியண்டாகவும் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த அமரன் படத்துக்கு மொத்தம் 100 மார்க் கேள்வி கொடுக்கலாம். தாராளமா இந்த படத்துக்கு 99 மார்க் கொடுக்கலாம். அந்த 1 மார்க் லாஸ் எதுக்குன்னா, இந்த படத்துல 2 முக்கியமான தீவிரவாதியை சிவகார்த்திகேயன் போய் கொள்ளுவாரு. அதுல ஒரு தீவிரவாதி இன்டர்வல்ல வருவாரு, இன்னொரு தீவிரவாதி கிளைமேக்ஸ் வருவாரு. ஆல்மோஸ்ட் இந்த 2 தீவிரவாதியும் சேஸ் பண்ணி ஷூட் பண்ணி சண்டை போடுறதெல்லாம் கிட்டத்தட்ட முக்காவாசின் கும்முன்னு இருட்டில் எடுத்து வச்சிருப்பாங்க. தியேட்டர்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே கிளாரிட்டி மிஸ் ஆகுது. யார் யாரை சொல்றாங்க, என்ன நடக்குதுன்றது சரியா புரியல. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரைட்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பா கிளாரிட்டியா எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மிஸ்டேக் இல்லை. இந்த படத்துல அதையும் தாண்டி பல நல்ல சீன்ஸ் இருக்கு. சாய் பல்லவிலாம் படத்துல வர அத்தனை சீன்லயும் சிக்ஸர் அடிச்சிருப்பாங்க. சீனுக்கு சீன் உங்களை கண் கலங்கி விடுவாங்க. எப்பா இந்த பொண்ணு என்னமா நடிக்குது, நிச்சயம் அடுத்த வருஷம் இந்த பொண்ணுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருவாங்கன்னு படம் பார்க்குற அத்தனை பேர் வாயில் இந்த வார்த்தை வந்துருச்சு. பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குதா இல்லையான்னு. தொடர்ந்து கற்றல், தேடல், உண்மையான உழைப்பு இதுக்கான சரியான உதாரணம் தான் இந்த அமரன். இந்த படம் இப்போ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். ஆனால் இந்த படத்தில் முழு வெற்றியும் நல்ல பேரும் ஃபஸ்ட்டு சாய் பல்லவி தட்டி எடுத்துகிட்டு போவாங்க, ரெண்டாவது தான் சிவகார்த்திகேயன். சரி, மூணாவது யார் வருவார் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார். லவ் சீன்ஸ்லாம் சென்டிமெண்ட்டாக மியூசிக் போட்டு அடுத்த இடத்த அவர் பிடிக்கிறாரு. இதில் இந்த படத்தோட இயக்குனர் கடைசியாக 4வது தான் நிற்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அவர் தான் முதல்ல வைக்கணும். இதே சிவகார்த்திகேயன் சாய் பல்லவிலாம் தமிழில் எத்தனையோ படம் நடிச்சிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே இந்த அமரன் ஏற்படுத்திய பாதிப்பையும் இது பெற்ற நல்ல பேரில் கால்வாஜ் கூட பெறாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது யாருடைய வெற்றின்னு. எல்லாருக்குமே தெரியும் முகுந்த் வரதராஜனுடைய பயோகிராஃபின்னு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் தெரியும், அதுவும் ஆர்மி படம் தமிழ் சினிமாவுக்கு வேலையே ஆகாது. உண்மையாக சொல்லணும்னா எப்படி தான் இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் அவுட்புட் ரொம்ப ராவாக வரும். பெரிய அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சாத்தியமே இல்லைன்னு நினச்சி தான் பல பேர் இந்த படத்தை முதல் ஷோ பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு காத்திருந்து பேர் அதிர்ச்சி. இது ஒரு அற்புதமான காதல் படமாக வந்திருக்கு. அந்த மெத்தட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேக்கே ராஜ்குமார் பெரியசாமியை பாராட்டணும். இந்த யூடியூப்பில் சோஷியல் மீடியாலெலாம் எதையோ பேசிக்கிட்டு என்னத்தையோ பண்ணி எப்படி எப்படியோ ட்ரெண்டிங் ஆகி பல லட்சம் வியூஸையும் கமெண்ட்ஸையும் சில பேர் வாங்குறாங்க. அதில் ஒரு நல்ல வருமானத்தையும் பார்த்துடுறாங்க. நம்ம தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குமே. நம்மளை இந்த உலகம் ரொம்ப உத்து பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு மார்க்கெட் இருக்குது. அடுத்து நம்ம கால் வைக்க போகிற இடம் சினிமா தானே. ஒரு பெருங்கூட்டம் சினிமாவுக்குள்ளே வந்தது. அதில் ஆக்டிங்கு, டைரக்ஷனு, காமெடின்னு எல்லா ஏரியாவிலும் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆரம்பத்தில் 1-2 படத்தில் அவங்கள நோட் பண்ணாங்க தான் மக்கள். அதுக்கப்புறம் சீப்பேன் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் அவங்களோட ஒர்க்கு எதுவுமே சகிக்கலை. அதுக்கு காரணம் அவங்களோட உண்மையான சாயம் வெளுத்துடுச்சு. நிச்சயமாக அவங்களுக்குள்ள எந்த அறிவும் சரக்கும் இல்லை. ரொம்ப நாளைக்கு இங்கே அறிவாலுமே நடிக்க முடியாது. அதை மக்களை கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி ட்ரெண்டிங் ஆனாங்களோ அதே மாதிரி அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் இங்கே பல பேர் போயாச்சு. இப்போ நான் சொல்கிற மேட்டருக்கு கிட்டத்தட்ட இங்கே 1000 பேர் உதாரணம் காட்டலாம். எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, எல்லா வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய படிப்பினை இருக்கணும். நமக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப ஆர்வமாக செய்யணும். நேரம் காலம் பார்க்காம உழைக்கணும். ப்ராக்டிக்கலான பல அனுபவங்களை தேடி தேடி கற்றுக்கணும். இதில் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வர நியூ டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அப்டேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் என்றைக்குமே அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். அதற்கான சரியான உதாரணம் தான் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. அவருடைய 20 வருஷம் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், அறிவும், ஆற்றலும் தான் இந்த அமரன் படம் இப்பேற்பட்ட குவாலிட்டியில் வந்திருக்கு. இவர் எடுத்த இந்த அமரன் படத்தை இதே குவாலிட்டியில் இப்போ இருக்கிற 2K கிட்ஸால் இவனாலையும் டச் பண்ணவே முடியாது. சினிமான்றது எப்படி எடுக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்காக எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ டீட்டெயில் ஒர்க் பண்ணுன்றதுக்கு நானும் சினிமா எடுக்கணும் ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த அமரன் படத்துடைய கதை, திரைக்கதை, டைலாக்ஸ், ஃபோட்டோகிராஃபி எல்லாம் தன்னுடைய லைப்ரரியில் வச்சு படிச்சுக்கோங்க. ட்ரூ சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, சினிமா ஒரு உன்னதமான ஆர்ட் ஃபார்ம்னு, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அமரன். நம்ம ஊரில் ரைட் விங்கு, லெஃப்ட் விங்கெலாம் சேர்ந்து நான் இந்த ஜாதிக்காக படம் எடுக்கிறேன், நான் இந்த நல்ல விஷயத்துக்காக படம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குறியீடு, தேவையில்லாத வன்மமான டைலாக்ஸு, நான் யாரு நீ யாரு இதை பற்றி பேசுகிறதுக்கே இங்கே ஏகப்பட்ட படம் வருது. சொல்லப்போனால் இப்படி எடுக்கிற 99% படம் குப்பையாக தான் இருக்குது. சமீபத்தில் கூட சார்னு ஒரு படம் வந்தது, பெருங்குப்பை. இந்த மாதிரி குப்பை படங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தான் இருக்குது? அதுவும் இந்த மீடியா இருக்கு, எது கிடைக்குதுன்னு நரி மாதிரி தேடிக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே இல்லாத சூரியோடைய ஒரு கொட்டுக்காளி படம், அதுக்கு ப்ரெஸ் மீட் ஆரம்பித்து ட்ரெய்லரு படம் ரிலீஸ்னு அதை பற்றி 1000 பேர் பேசுகிறானுங்க. அப்படி அதுக்குள்ளே பேசுறதுக்கு என்ன இருக்குது? அந்த வாரம் உங்கள் வாய்க்கு மேலே எதுவும் கிடைக்கல, அதனால் அதை குதிரிட்டு இருந்தானுங்க. இதனாலேயே பெரும்பாலும் பல விஷயங்களை பற்றி பேசுறதை குறைச்சிக்கிட்டேன். இவங்களாம் நாட்டுக்கும் 4 மக்களுக்கும் 4 விஷயம் தெரியுன்றதுக்காக இதை பேசலை. தான் வீட்டுக்கும் தன்னுடைய ஒருஜான் வயிற்றுக்காகவும் இப்படி போய் பொய்யா பேசிட்டு திரியிறானுங்க. நம்மளால முடியாதுப்பா. சரி, தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷம் ஒரு சூப்பர் தீபாவளி. ஓடிடியில் வரும், டிவியில் வரும்ன்ட்டு பொறுத்துருந்து இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இந்த படத்துடைய 100% எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தியேட்டரில் மட்டுமே உணர முடியும். இந்த படம் எவ்வளோ நல்ல படம்னு பெரும்பான்மை மக்களுக்கு எப்போ புரிய வரும்னா, சிவகார்த்திகேயன் எந்த படம் நடித்தாலும் சரி அமரன் அளவுக்கு இல்லையே என்னுவாங்க. சாய் பல்லவியும் அதே தான் சொல்லுவாங்க. அதை விட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு இந்த பேரும் புகழுமே அவருக்கு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்படுவார் இதை தாண்டறதுக்கு. இப்போ சுமாராக இருக்குன்னு சொன்ன வாய் கூட கொஞ்சம் காலம் கழித்து சூப்பர் படம் இல்லை அமரன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எப்பேர் புகழ் பெற்றாலும் குறை சொல்லி பேசுவது மனிதன் இயல்பு. முடிந்தவரை நல்லதை பகுத்தறிந்து பாராட்ட பழகிக்கொள்ளுங்கள்.
அடுத்த படத்தில் சந்திப்போம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன?